அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே. கல்வியில் கரையிலா காஞ்சி, முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் காஞ்சி நகர். நகரேஷு காஞ்சி என பிரசித்தி பெற்ற காஞ்சி மாநகரத்திலே தொன்று தொட்டு கல்வி சேவை நடைபெற்று வருகிறது. பண்டைய காலத்திலேயே மிகச்சிறந்த உயர்ந்த கல்வியை உலகத்திற்கு அளித்த கல்வி நிலையமாக காஞ்சி விளங்கி வருகிறது. அதை புதுப்பிக்கும் வகையிலே நம்முடைய ஜெகத்குரு சங்கராச்சாரிய ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பல்வேறு கல்வி ஸ்தாபனங்களை அங்கு ஆரம்பித்து காஞ்சியிலே அந்த கல்வி ஸ்தாபனங்கள் மூலமாக சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வமகாவித்யாலயா என்றும் ஸ்ரீ சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்றும் இன்னும் பல தொடக்க பள்ளிகளும் நடைபெற்று வருகின்றன. இதிலே பல்வேறு ஆய்வுகள் மூலமாக பல்வேறு கருத்தரங்குகள் மூலமாக கல்வியினுடைய வளர்ச்சிக்காக பணிகள் நடைபெற்று வருகின்றன. கல்வியினுடைய தொடர்ச்சியாக கல்விக்கும் தொழிற்சாலைகளுக்கும் இருக்க வேண்டிய தொடர்பு, கல்விக்கும் வாழ்க்கை முறைக்கும் நல்ல பண்புகளை பின்பற்ற வேண்டிய தொடர்பு, கல்விக்கும் கலைக்கூடங்களுக்கும் இருக்க வேண்டிய தொடர்பு, கல்விக்கும் பொது சேவைக்கும் இருக்க வேண்டிய தொடர்பு, கல்விக்கும் அரசாங்கத்திலே நல்ல நிர்வாகிகள் பங்கு பெற்று அரசாங்கத்தினுடைய பயன், அரசாங்கத்தினுடைய பலன், கஷ்டப்படுபவர்களுடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு துயர் துடைப்பதற்கான திறமையும் நல்ல மன நல் உள்ளமும் கூடிய சிறந்த அதிகாரிகள் அவர்களை தயார் செய்வது என்பதும் ஒன்று. நம்முடைய நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய இந்த நேரத்திலே புதிய சூழ்நிலைகளிலே சிறந்த நிர்வாகத்தை, நல்ல பண்புகள் கூடிய நிர்வாகத்தை, ஆலம்பரம் அற்ற சமுதாயம், பேராசையற்ற சமுதாயம், நிராசை ஃப்ரஸ்ட்ரேஷன் அற்ற சமுதாயம், இயற்கை வளங்களை சரியாக பாதுகாத்து சோம்பேறித்தனம் இல்லாமல் மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகளை உணர்ந்து சுய கட்டுப்பாட்டுடன் இறைவனுடைய படைப்பிலே இருக்கக்கூடிய வளங்களை சரியானபடி நிர்வகித்து நிலமாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், நெருப்பாக இருக்கலாம், காத்தாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பஞ்சபூதங்களை நல்ல முறையிலே பாதுகாத்து அனைவருக்கும் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து ஒரு சுபிட்சமான உலகத்தை, அமைதியான உலகத்தை, ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடிய உலகத்தை, அனுகூலத்தை செய்யக்கூடிய, பிரதிகூலம் இல்லாமல் அனுகூலத்தை செய்யக்கூடிய உலகத்தை, விரோதமற்ற உலகத்தை தயார் செய்வதற்கு நிந்தனைகள் நீங்கி
சிந்தனைகள் மேலோங்கி அறுதறுது மானிடராய் பிறத்தல் அறுது என்று சொன்னார்கள். இந்த 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய மிகப்பெரிய உலகத்திலே ஜனநாயக முறையை பின்பற்றக்கூடிய இந்த பிரதேசத்திலே ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு, அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு சிறந்த அதிகாரிகளுடைய பங்கும் முக்கியமானது. ஆகவே அரசாங்கத்திற்கு தேவையான மற்றும் பொதுப்பணிகளுக்கு தேவையான சிறந்த அதிகாரிகளை பல்வேறு துறைகளிலே சிறப்பாக பணிபுரியக்கூடிய, தேசபக்தியுடன் கூடிய, சமுதாய பற்று இருக்கக்கூடிய, சமுதாய நலனை விரும்பக்கூடிய, அமைதியான உள்ளம், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அனைவருடைய வளர்ச்சியிலேயும் அக்கறை, இப்படி நல்ல சிறந்த அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கத்துடன், உருவாக்க வேண்டிய சங்கல்பத்துடன் இன்றைய தினம் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்திலே, சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கேம்பஸிலே ஒரு நல்லதொரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள். மற்றும் ஏற்கனவே பல வருஷங்கள் அரசாங்கத்திலே பணிபுரிந்து தற்பொழுது சமுதாய சேவையிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய வெங்கட ராமன் மற்றும் ராமச்சந்திரன் போன்ற அதிகாரிகளும் இதை பொறுப்பெடுத்து கொண்டு பல அதிகாரிகளுடைய துணையுடன் காஞ்சியில் இந்த சேவையை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அங்கு பட்டதாரிகளாக விளங்கக்கூடிய பலரும் இந்த நல்ல வாய்ப்பினை உபயோகப்படுத்தி இதை ஒரு பதவியாக கருதாமல் அரசாங்கப் பணி என்பதை ஒரு சமுதாய நலனுக்கு நாம் உதவக்கூடிய பொறுப்பாக உணர்ந்து இதை சிறப்பான முறையிலே செய்வதற்கு முன்வந்து தேச பக்தியிலே ஈடுபாடு கொண்டு, தேச நலனிலே ஈடுபாடு கொண்டு, இந்த வாய்ப்பினை உபயோகப்படுத்தி கொண்டு மக்களுக்கு சிறந்த தொண்டை ஆற்றுவதற்கு மேலும் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்ட வளங்களை நாம் ஒற்றுமையாக இருந்து நல்ல முறையிலே சிந்தித்து அதனுடைய பயன் நல்ல முறையிலே மக்களுக்கு சேர்வதற்கு ஒரு கருவியாக, ஒரு பாலமாக இருந்து சிறப்பாக பணி செய்வதற்கு உங்களுடைய புத்தி, மனசு, உடல் இவற்றை நல்ல சங்கல்பத்துடன் நீங்கள் தயார் செய்து கொண்டு இந்த முயற்சியிலே பங்கு பெற்று சிறந்த பங்களிப்பை அளிப்பதற்கு அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே என்கிற காமாட்சி அம்மனை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.